இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாக விளங்கும் இறைவனுக்கும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சேர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என் அன்பையும் பணிவையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். எல்லோரும் படத்தின் வெற்றியை பற்றி சிலாகித்து பேசினார்கள். இறைவனர்களால் வெற்றி அடையும். சண்டை கோழி பாகம் ஒன்றை விட இரண்டுக்கு இயக்குனர் லிங்குசாமியின் மட்டுமல்லாமல் எல்லோருடைய உழைப்புமே அதிகம். ஏனென்றால் திருவிழாவை மையப்படுத்தி அதற்குள் நடக்கும் கதை என்பதால் ஒவ்வொரு காட்சியிலும் 100 முதல் 1000 பேர் வரைக்கும் சேர்த்து வைத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இயக்குனரிலிருந்து லைட்மேன்கள் வரை எல்லோருக்குமே கஷ்டம் அதிகம், உழைப்பு அதிகம். லிங்குசாமி இதை ஒரு தவமாக செய்திருக்கிறான் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அதைப்போல் விஷால் இந்த படத்திற்காக அவர் கொடுத்த ஈடுபாடு, பணத்தை பார்க்காமல் செலவழித்த விதம், ஏதோ இந்த படத்திற்கு மட்டும் அவ்வளவு சுமைகளை தாங்கியிருக்கிறார். அவரும் இந்த படத்திற்காக தவம் செய்திருக்கிறார். அவர்கள் இருவரின் தவத்துக்கும் வரம் கொடுக்க வேண்டியது உங்கள் மூலமாக உங்களால் மக்களிடம் இருக்கிறது. அவர்களுடைய தவத்துக்கு, எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் மக்களிடமிருந்து வரம் வாங்கி தர வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தம்பி பிருந்தா வரலட்சுமி அவர்களின் கதாபாத்திரத்தை சொல்லும் பொழுது வில்லி என்று அழைத்தார்கள். அந்த கதாபாத்திரம் வில்லி அல்ல. இந்த படத்தில் வில்லி வில்லன் என்று யாருமே கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இதுதான் எதிராக இருக்கும். ஒரு பெண்மை அதனுடைய உரிமைக்கான போராட்டம், அந்த பெண்மையின் வீரியம், அதை உருவகப்படுத்திய கதாபாத்திரம்தான் வரலட்சுமி. நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசியில் அந்த உரிமைக்கான போராட்டம் நியாயம் என்று உங்களுக்கு தோன்றும், அவர் மீது ஒரு பச்சாதாபம் வரும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டரில் அழுத்தம் கொடுத்து அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் வரலட்சுமி. அவர் சொன்னது போல் எனக்கு முதல் ஒரு ஷார்ட் பார்த்துட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னம்மா இது, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து நின்று இருக்கீங்க, ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் இப்படி இருக்குது, இந்த கேரக்டரு புருஷனை பறி கொடுத்தவோ ஒரு தேவைச்சு ஒரு வீரமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், பயமாக இருக்குமா அப்படின்னு சொன்னேன். இயக்குனர்கிட்டையும் அதை சொன்னேன். அவர் சின்ன கோடு போட்டு அவங்க ரோடு போட்டாங்க. கிளைமாக்ஸ் பார்த்து மிரண்டு அந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த படத்தை பற்றி பொதுவாக முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த எல்லா படங்களுக்குமே இரண்டாம் பாகம் ஒரு பெரிய பரீட்சை மாதிரி, அக்னி பரீட்சை மாதிரி. அதனால் நான் இயக்குனர் லிங்குசாமி அவர்களிடமும் எங்கள் யூனிட்டை சேர்ந்த எல்லோரிடமும் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அதிகமாக எதிர்பார்ப்பு கொடுத்து விடாதீர்கள். கொடுத்து விட்டால் ஏமாற்ற ஆகிவிடும். நம்ம நல்ல சரக்கு எடுத்து வச்சுருந்தா கூட அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அப்புறம் சுமாராத்தன் இருக்குன்னு சொல்லிவிடுவாங்கன்னு. ஸோ அது இல்லாமல் இது ஒரு ஒரு படமாக பார்த்தோம்னா இது பெரிய படம். இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பே கொடுக்காமல் மக்களை கொண்டு வந்து எங்களிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன். வணக்கம்.